அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லபிமான தேசியன் வாசுதேவன். இன்னைக்கு தென்னவாடியிலிருந்து என்னென்ன திங்ஸ் செய்யலான்னு எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். தென்னை மரம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மரம். தென்னை மரத்தில் இருக்க ஒவ்வொரு பாகங்களும் மனுஷனுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படக்கூடியது. சரி, முதல்ல நம்ம வாட்ச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டும் பாருங்க நான் செய்யறத. இப்போ சிசர் எடுத்துக்கிட்டு இப்படியே ரெண்டு பக்கமும் வெட்டணும். வெட்டும் போது பக்கத்தில் பெரியவங்களை வச்சுக்கோங்க. வாட்ச் ரெடி. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கையில் கட்டிக்கோங்க. அதே இன்னும் ஃபேஷனாக வேணும்னா இப்படி இழுத்துக்கிட்டு மேலே ஒரு இப்படி எயிட் மாதிரி பண்ணிக்கலாம். வாட்ச் சூப்பராக இருக்குல்ல குட்டீஸ். இதையே கொஞ்சம் சின்னதா பண்ணா மோதிரம் ஆயிரும். இதே மோதிரம் ரெடி. இப்படி விரல போட்டுக்கிட்டா மோதிரம் ஆயிரும். அப்புறம் இதை வெட்டி விட்டுக்கலாம். சில பேருக்கு துப்பாக்கி பிடிக்கும்னா இப்படி வச்சு அப்படின்னு சுட்டு விளாண்டுக்கலாம். இப்போ நம்ம கண்ணாடி பண்ண போறோம். அதுக்கு ரெண்டு வாட்ச் செஞ்சுக்கணும். சோனை செஞ்சு வச்சதை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஸ்டிக் எடுத்துக்கிட்டு இதுல இப்படி சுருக்கிக்கிட்டா கண்ணாடி ரெடி. இதே இப்ப நம்ம தோரணம் செய்ய போறோம். இதே குறுத்துல செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா நம்ம இலையில செய்யறோம். இந்த மாதிரி கிராஸை வெட்டிக்கலாம். வெட்டும் போது சிசர் வந்து அந்த குச்சியை எதுவும் பண்ணிடக்கூடாது.
நல்லா அழுத்தணும், அழுத்தினா தான் வெளியில வராது. அப்படியே அடுக்கிக்கிட்டே வரணும். நல்லா அழுத்தம் கொடுக்கணும், இல்லாட்டி வெளியில வந்துடும். கடைசியாக இப்போ நாம் உரிச்சு போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே போல உங்களுக்கு வீடியோக்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நபிமான தேசகன் வாசுதேவன். நன்றி.